வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷாத் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ஒரு நாள் முழுக்க நைட்டில் தூண்டி போட்டு சிறிய மீன்களை பிடிச்சி அதை உயிர் காட்டி அதுக்கப்புறம் அதை பெரிய மீன் தூண்டியில் குத்தி விட்டு அதோ பெரிய மீன்களை பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த சிறிய மீன்களை பிடிச்சி உயிர் காட்டுறது ரொம்ப கஷ்டம். அந்த சிறிய மீன்களை பிடிச்சி நாங்கள் எப்படிலாம் உயிர் காட்டுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா, மீனவர்களுக்கு தேவையான எல்லா டிவைசஸ் அதாவது ஜிபிஎஸ், அதுக்கப்புறம் அந்த மீன் பிடிக்க தேவையான எல்லா டிவைஸ்களையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக ஒரு விளக்கமான ஒரு வீடியோ சூப்பராக பண்ணி தராங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இது நம்ம மீனவர் நண்பர்களுக்கு கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ நல்லா இருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷார்க் பாய்ஸ் ஃபிஷிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியில் போட்ட இந்த தூண்டில் பேர் தான் பஞ்சு தூண்டில். இதை சுற்றி நிறைய பஞ்சு மலைச்சிருப்பாங்க. இது ஒரு கட்டையில் மட்டும் 15 தூண்டில் வச்சுருப்போம். இதை தண்ணியில் விட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணனா போதும், மீன் நிறைய இருந்துச்சுன்னா எல்லா மீனும் வந்து இதில் வந்து கடிச்சு மாட்டிக்கும். இதில் எப்படி மீன் மாட்டுதுன்னு தொடர்ந்து பாருங்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன மீனை பிடிக்கிறதுக்காக தூண்டில் போட்டு பற்றிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா, இந்த தூண்டில் பேர் வந்து பஞ்சு தூண்டில்னு சொல்லுவோம். இதில் கலர் கலராக ஒரு பஞ்சு மாட்டியிருப்பாங்க, அதை வச்சு தான் நாங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம். நம்ம போட்டில் இருக்க லைட் ஏரியதை பார்த்து நம்ம படகு சுற்றி நிறைய மீன்கள் சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மீன்கள் தான் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தூண்டிலில் ஒரு மீன் மாட்டியிருக்கு பார்த்தீங்களா. இந்த மீன் பேர் எங்கள் ஊரில் முளியம் இல்லை சவாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மீன்கள் கிட்டத்தட்ட இந்த ஐயில் காணாங்கல்த்த மீன் போல தான் இருக்கும், ஆனால் அதை விட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இந்த மீன் இன்னொரு பேர் என்னென்னா முண்டகன் ஐலன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மீன்களை தான் நாங்கள் உயிர் காட்டி தூண்டியில் குத்தி விடுவோம். இப்போ மீன் போட்டுறது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பேர் தான் கச்சா. அதுக்குள்ளே நிறைய மீன்கள் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை கட்டி நாங்கள் தண்ணியில் தொங்க விட்ருக்கோம். இது வந்து ஒரு மீன் உயிர் காட்டுறதுக்கு என்ன ஒரு வழிமுறை. அதுக்கப்புறம் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டப்பாவில் தண்ணி முண்டு அதுக்குள்ளே மீனை விட்டு உயிர் காட்டுவோம். இந்த மீனை உயிர் காட்டுறதை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். நாங்கள் ஒரு ஒரு ஆளாக ஒரு ஒரு மூளைக்கு உட்காந்துட்டு தூண்டில் போட்டுக்கிட்டே இருப்போம். எவ்வளோ மீன்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோ மீனுக்கு நல்லது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 120 தூண்டில் தான் வச்சுருக்கோம். அந்த தூண்டிலுக்கு ஏற்ற மாதிரி 120 மீன்களை எப்படியாச்சும் நாங்கள் உயிர் காட்டி வைக்கணும். மற்ற மீன்கள் எல்லாத்தையும் பாக்ஸில் ஐஸ் போட்டு வச்சுருவோம். ஒருவேளை நமக்கு வந்து இந்த மீன்களே நிறைய கிடச்சிச்சின்னா, அதாவது ஒரு 5 பாக்ஸ் 6 பாக்ஸ் அந்த மாதிரி மீன் இந்த மீன்களே கிடச்சிச்சின்னா, நாம் இதை எடுத்துகிட்டே வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். ஆனால் இந்த மீன்கள் கம்மியாக கிடச்சிச்சின்னா திருப்பியும் அதுக்கு தூண்டிலில் குத்தி விட்டு பெரிய மீன்களை பிடிச்சிட்டு. நீங்கள் பார்க்குற இந்த தொட்டி தான் நாங்கள் மீன் உயிர் காட்டுற போட்லேயே வச்சுருக்க ஒரு தொட்டி. நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உயிர் காட்டிகிட்டே இருந்தாலும் ஒரு சில மீன்கள் செத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுங்க மேயிறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதுங்களால சுதந்திரமாக மேய முடியல. ஏன்னா கடலில் அவ்வளோ பெரிய பரப்பரவில் நல்லா சுற்றிட்டு இருந்த மீன் ஒரு சின்ன தொட்டியில் அடைச்சி வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் வாழாது. அதுவே ஒரு ஏரி மீனை பிடிச்சி நம்ம வளர்த்தோம்னா ஒரு 2-3 நாள் கூட நம்ம இறப்படாமல் வளர்க்கலாம். ஆனால் இந்த மீன்களை சுத்தமாக நம்மளால் வளர்க்கவே முடியாது. உப்பு தண்ணியிலே போட்டு வளர்த்தாலும், நானும் வீட்டில் வளர்க்க ட்ரை பண்ணியிருக்கேன், என்னால் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் உயிரோடு வச்சுருக்க முடியல. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எப்போனா இந்த மாதிரி கடல் மீன்களை எப்பயாச்சும் வீட்டில் வளர்த்துருக்கீங்களா? அப்படி வளர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள், அது எத்தனை நாளைக்கு உயிரோடு இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மீன்களை இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் வச்சு உயிர் காட்டுவோம். அந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மீன்களோட இந்த மீனும் இல்லை வரிப்பாறை கொஞ்சம் நல்லா துடுத்துன்னு உயிரோடு இருக்கும். இதே போல் வஞ்சிர மீன்களை பிடிக்கிறதுக்கு பெரிய வாழை மீன்களை பயன்படுத்தி உயிர் காட்டி அதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோவை நான் இன்னொரு டைம் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா படகுல இருக்க ஒரு மீன் தொட்டி. இந்த தொட்டிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைப் லைன் இருக்கும், அது வழியாக இதுக்கு தண்ணி ஏறும். நாங்கள் போட்டு ரன்னிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். போட்டு நல்லா ஸ்பீடாக போகும்போது பார்த்தீங்கன்னா மீன்கள் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்காக தண்ணி ஃபுல்லாக கீழேருந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே வடிஞ்சு திருப்பி மேலே வந்துட்டு வெளியே போய்கிட்டே இருக்கும். இது எப்படி நடக்குதுங்கிறத கொஞ்ச நேரம் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த தொட்டி பொறுத்த வரைக்கும் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
அதனால் இதில் இருக்க மீன்கள் கொஞ்சம் சாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நாங்கள் இன்னொரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மீன்களை உயிர் காட்டி வச்சுருப்போம். அதுக்கு நாங்கள் தண்ணியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு புது தண்ணியை சேர்க்க சேர்க்க பழைய அழுக்கான தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணால் தான் மீன் வந்து, நாங்கள் நைட்டில் பிடிச்ச மீன் கொஞ்சம் காலையில் இல்லை கொஞ்சம் நாங்கள் அந்த தூண்டில் போகிற டைம் வரைக்கும் உயிரோடவே இருக்கும். அந்த மாதிரி உயிரோடு இருந்தால் தான், நம்ம உயிரோட தூண்டிலில் குத்தி விட்டால் தான் மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக இருப்போம். செத்து போன மீன்கள்லையும் மீன் கிடைக்கும், ஆனால் அது அவ்வளோவா சொல்ல முடியாது. ஆனால் உயிரோடு இருக்க மீன்களில் கண்டிப்பாக மீன் கிடைக்கும்ன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி தூங்காமல் இந்த மீன்களை எப்படியாவது உயிர் காட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அசந்து தூங்கிட்டு தண்ணியை சேஞ்ச் பண்ண மாட்டோம்னா இருக்கிற மீன்கள் எல்லாமே செத்து போயிடும். ஒரு சில மீன்கள் மட்டுமே உயிரோடு இருக்கும். எங்க போட்டு கும்பகர்ணங்க, எங்க போட்டுல என்ன வேலை போனாலும் இவங்க படுத்துட்டே தான் இருப்பாங்க. Get out of here.